டி ஆர் ராஜகுமாரி பிறந்த சில நாட்களிலேயே இவரின் தந்தை ராதாகிருஷ்ணன் இறந்து போனதால் வறுமையை போக்க ராஜாயி என்ற இயற்பெயர் கொண்ட ராஜகுமாரியை புகழ்பெற்ற இசை மேதையும் இவரின் பாட்டியுமான குஜலாம்பாலும் தாயார் ரங்கநாயகியும் சேர்ந்து சினிமாவில் நடிக்க வைக்க ஆர்வம் காட்டினர். 8ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு தன் அத்தை தனலட்சுமியைப் போல் நடித்து சம்பாதித்து தன் குடும்ப வறுமையை போக்கலாம் என்ற ஆர்வத்துடன் சென்னைக்கு வந்த ராஜகுமாரி அன்றைய காலகட்டத்தில் திரைத்துறையில் பிரபலமாக இருந்த கே அமர்நாத் என்பவரிடம் நடிக்க வாய்ப்பு கேட்டு சென்றபோது உன்னிடம் அழகும் இல்லை நடிப்பும் வரவில்லை என்று சொல்லி நிராகரித்துவிட்டார். நடிகையும் இவரின் அத்தையுமான எஸ்பிஎல் தனலட்சுமி என்பவரின் வீட்டு வேலைகளை செய்து உதவி வந்த ராஜகுமாரி ஒரு நாள் இவரின் அத்தையை ஒப்பந்தம் செய்ய வந்த இயக்குனர் கே சுப்பிரமணியத்திற்கு காப்பி கொடுக்க வந்த ராஜகுமாரியை பார்த்த அந்த இயக்குனர் கருப்பாக இருந்தாலும் கேமரா கோணத்திற்கு உன் முகம் அழகாக இருக்கும் என்று சொல்லி தனது படத்திற்கு கதாநாயகியாக நடிக்க வைத்தார். குமார குலோத்துங்கன் என்ற படத்தில் அறிமுகமான ராஜகுமாரி அந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கும்போது அந்த படத்தின் தயாரிப்பாளர் ராஜா ராவ் ராஜாயி என்ற இவரின் பெயரை மாற்றி டி ஆர் ராஜகுமாரி என்று பெயர் சூட்டினார். இவரின் முதல் படம் நீண்ட நாட்கள் கிடப்பில் போடப்பட்டு கடைசி வரை திரைக்கு வராமலே போனது என்பது வருத்தமான ஒரு உண்மை. டி ஆர் ராஜகுமாரி ஒரு திருமணம் கூட செய்யாமல் இருந்தபோதும் இவரின் தம்பியான இயக்குனர் ராமண்ணா 3 திருமணங்களை செய்து கொண்டார். தான் திருமணமே வேண்டாம் என்று இருக்கும் பொழுது தம்பி இப்படி 3 திருமணங்களை செய்கிறானே என்று ஒரு நாள் கூட வருந்தியதில்லை. கடைசி வரை தம்பியின் கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்து ராமண்ணாவை கை தூக்கி விட்டவர் இந்த ராஜகுமாரி அம்மா. பாகவதர், சின்னப்பா, மகாலிங்கம், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் என தமிழகத்தின் அந்த கால 5 சூப்பர் ஸ்டார்களுடன் நடித்த முதல் நடிகை என்ற பெருமை பெற்ற போதும் எளிமையாக அனைவருடனும் பழகும் இவரின் பண்பு இவருக்கு மேலும் பெருமையை சேர்த்தது. சொந்த வீடு இல்லாத வருத்தத்தில் இருந்த ராஜகுமாரி கன்னியாகுமரிக்கு சென்று அங்குள்ள குமரி அம்மன் ஆலயத்தில் பிரார்த்தனை செய்தார். நான் சொந்த வீடு கட்டினால் உனது பெயரையே என்னுடைய புது வீட்டுக்கு வைப்பேன் என்று வேண்டிக் கொண்டு வீடு திரும்பினார். அடுத்த ஆண்டே புது வீடு கட்டும் அமைப்பு கிடைத்து கிரகப்பிரவேசமும் செய்தார். தான் வேண்டிக் கொண்டது போலவே தனது வீட்டிற்கு கன்னியாகுமரி பவன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். 1950ஆம் ஆண்டு தை திருநாளில் சென்னை பாண்டி பஜாரில் டி ஆர் ராஜகுமாரி சொந்தமாக திரையரங்கு ஒன்றை கட்டி ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அதை திறந்து வைத்தார். ராஜகுமாரி டாக்கீஸ் என்று பெயரிடப்பட்ட அந்த தியேட்டர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையின் முதல் தரமான ஏசி தியேட்டராக இருந்தது. தமிழ் சினிமாவின் பிரபலமான நடிகர்கள் அடிக்கடி சென்று ஆங்கில சினிமாக்களை அங்கு கண்டு மகிழ்ந்தனர். அதோடு சென்னையில் தன் பெயரில் சினிமா தியேட்டர் திறந்த முதல் தமிழ் நடிகை என்கிற பெருமையும் இவருக்கு கிடைத்தது. தமிழ் திரைப்பட வரலாற்றில் 3 தீபாவளிகளை கண்ட ஒரே படம் ஹரிதாஸ் மட்டுமே. 110 வாரங்கள் ஓடிய இந்த படத்தில் டி ஆர் ராஜகுமாரியும் தியாகராஜ பாகவதரும் இணைந்து நடித்திருந்தனர். இருந்தபோதும் வசனம், நடிப்பு, பாடல், கத்தி, சண்டை, சிலம்பாட்டம் என அனைத்திலும் ஈடு இணையற்று விளங்கியவர் பி யு சின்னப்பா மட்டுமே என்றும் அவர் ஒரு பிறவி நடிகர் என்றும் ராஜகுமாரி பாராட்டினார். பி யு சின்னப்பாவின் மறைவு இவரை மிகவும் பாதித்ததாக செய்திகளும் உண்டு. செல்வமும் செல்வாக்கும் ஏராளமாக இருந்தபோதும் சாதாரண சேலையில் ஒரே ஒரு நகை மட்டும் அணிந்து எளிமையாக வலம் வந்தார். ஏன் இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்கன்னு யாராவது கேட்டால் எதுக்கு தேவையில்லாத சுமை என்று சாதாரணமாக சொல்வார். நடிப்பு நடிப்பு என்று நடிப்பையே வாழ்வாக கொண்டிருந்த இவர் நடிப்பை விட்டு விலகிய போதும் கூட தனக்காக ஒரு துணையை தேடாமல் தனது தம்பி டி ஆர் ராமண்ணாவுடன் கடைசி வரை வாழ்ந்தார் என்பது வருத்தம் மிகுந்த ஒரு உண்மை. தமிழ் சினிமாவின் முதல் கவர்ச்சி கன்னியாக திகழ்ந்த டி ஆர் ராஜகுமாரி தன் தம்பி டி ஆர் ராமண்ணாவுக்காக ஆர்ஆர் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். இவரின் படத்தில் திருவாங்கூர் சகோதரிகள் என்று சொல்லப்படும் பத்மினி, லலிதா போன்றோர் நாட்டியம் ஆடியுள்ளனர் என்பது ஆச்சரியமிக்க ஒரு உண்மை. காந்த கண்ணோடும் கவர்ந்திழுக்கும் இடையோடும் கச்ச தேவயானி என்ற படத்தில் குளித்துவிட்டு ஈரத்துணியோடு இடுப்பில் ஒரு குடத்துடன் வரும் காட்சி பலரையும் மெய்மறக்க செய்தது. குடத்தில் இருந்த நீர் தழும்பியது போல பல பிரிசுகளின் இதயத்தில் இருந்து இன்பமும் துள்ளி குதித்தது. 1922ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமையன்று தஞ்சாவூரில் ராதாகிருஷ்ண பிள்ளை ரங்கநாயகி தம்பதிக்கு ராஜகுமாரியாக பிறந்த இவர் கடைசி வரை தனக்காக வாழாமல் தன் குடும்பத்திற்காகவே வாழ்ந்து தியாககுமாரியாக 1999ஆம் ஆண்டு தனது 77வது வயதில் இந்த மண்ணை விட்டு சென்றார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.